விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் ஜெர்மன். அமைச்சர் விடுத்த அறிவிப்பு. ரஷ்யாவை அதிகம் சார்ந்திருந்ததால் எரிவாயு விடயத்தில் பிரச்சினைக்குள்ளானோம். ஆகவே சீனா விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஜெர்மன் வெளியுறவு அமைச்சரான அலனினா பர்போக், ரஷ்யாவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் நம்முடன் ஒத்த கருத்துக்கள் கொண்டிராத எந்த நாட்டையும் முழுமையாக சார்ந்திருக்கக்கூடாது என்பதுதான் என்று கூறினார். உக்ரைன் போரை தொடர்ந்து ரஷ்யா எரிவாயு வளங்கள் விடயத்தில் பிரச்சினை உருவாக்கியுள்ளதால் ஜெர்மன் ஆற்றல் நெருக்கடியை சந்திக்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சீனாவை பொறுத்தவரை அது ஜெர்மனியின் முக்கிய வர்த்தக கூட்டாளி நாடாகும். குறிப்பாக தானியங்கி தொழில்துறையில் சீனாவின் கடுமையான ஜீரோ கோவிட் கொள்கை, தாய்வானுடனான பிரச்சினை மற்றும் சிங்ஜியாங் பகுதியில் காணப்படும் மனித உரிமை பிரச்சினைகள் ஆகிய விடயங்கள் ஜெர்மனிக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வர்த்தக ரீதியில் அந்நாட்டை மட்டுமே நம்பியிருந்தால் ரஷ்யாவை போல சீனாவும் பிரச்சினை செய்தால் மீண்டும் ஒரு சிக்கலை ஜெர்மன் சந்திக்க நேரிடும். எனவேதான் வர்த்தக ரீதியில் அந்நாட்டை மட்டுமே நம்பியிருக்க கூடாது என ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சரான அனலீனா பர்போக் வலியுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.